வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ ஏற்கனவே நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்னுக்கு கொஸ்டின் தனியாக போட்டோம், ஆன்சரும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கு இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் டூ, சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுத்துட்டோம், இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். குட்டீஸ், நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இப்போ கூட உங்களுக்கு வந்து என்ன சிலபஸ் அப்படிங்கிறது தெரியாமல் போயிருக்கீங்க, நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ தான் அப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்களா என்னென்னு தெரில. எயித்து மட்டும் ஃபுல்லாக மூணு டேர்ம் நீங்கள் ஃபுல்லாக தெளிவாக படிங்க போதும், சரிங்களா? எயித்து மட்டும் மூணு டேர்ம் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா போதும். நைன்த்துலாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நைன்த் ஸ்டாண்டர்ட் தேவையும் இல்லை, சரிங்களா? எயித்து மூணு டேர்ம் படிங்க. ட்ரஸ்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்எம்எம்எஸ் விட ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் என்எம்எம்எஸ்க்கு தெளிவாக நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி. என்ன ஒரே ஒரு விஷயம் தான், தேர்ட் டேர்ம் மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க, சரிங்களா? அது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அது ஒன்றும் உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது, சரியா? ஓகே, அடுத்தடுத்தது நம்ம வீடியோலாம், அடுத்து ஓஎம்ஆர் ஷீட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கொடுத்துட்றேன். இது முடிச்சுட்டு அடுத்தது அந்த வீடியோ தான், சரிங்களா? ஓகே, க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பார்த்துடலாம். என்எம்எஸ்க்கு நம்ம மேக்ஸு நம்ம ஆன்சர் போட்டிருக்கோம், அதை கொஞ்சம் பாருங்கள், சரியா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுவும் எயித்து தானே, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மைனஸ் ஃபைவ் பை எயிட் என்ற எண்ணின் பெருக்கல் தலைகீழி என்ன? மைனஸ் எயிட் பை ஃபைவ். ஏன் மைனஸ் மட்டும் கீழே போகல? மைனஸ் இங்கே மைனஸ் ஃபைவ் தானே, ஆனால் கீழே போகாது இல்லையா? ஏன்னா மைனஸ் இங்கே தான் இருக்கும், மேலே கீழே இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது, மேலே தான் இருக்கணும், சரிங்களா? மேலே தான் இருக்கும். அதனால் இந்த இதை அப்போ நம்ம இதில் அப்படி அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கல, ஆனால் நம்மளை ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு ஆப்ஷன் வைப்பாங்க, சரிங்களா? இந்த இடத்துல ஒரு மைனஸ் ஃபைவ் போட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருவாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கால்வட்டத்தினுடைய மையக்கோணம், கால்வட்டத்தினுடைய மையக்கோணமாக இருக்கிறது 90 டிகிரி. ஃபைவ் இன்ட்டு எயிட் எக்ஸ் அப்படின்னா என்னதுங்க? 40x வரும், 8 5 40. அடுத்தது 6 பவர் 7 6 பவர் 3. ஆன்சர் என்னதுங்க? மல்டிப்ளையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணிக்குவோம். கீழே இருக்கிற அதாவது பேஸ் வந்து ஈவனாக இருக்கும் பொழுது அடுக்குகளை நம்ம என்ன பண்ணிக்குவோங்க? கூட்டிக்கொள்வோம். அதே மாதிரி இங்கே டிவிஷனாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ 7 - 3 என்னது? 4. 6 பவர் 4. கீழ்கண்டவற்றுள் வர்க்க எண்ணாகவும் கன எண்ணாகவும் அமையும் எண் என்ன? வர்க்க எண் பார்த்தோம்னா 8 ஸ்கொயர், ஓகேங்களா? கன எண் பார்த்தோம்னா 4 4 16 16 × 4 64, ஓகே? அப்போ கன எண் 4³ 8² அந்த இதில் வரும். கொடுக்கப்பட்ட அமைப்பின் அடுத்த எண்ணை எழுதுக. இப்போ இது பார்த்தோம்னா 11 டேபிளில் வந்திருக்குங்கிறது தெரியுது, ஈஸியாக தெரியுது. அப்போ 88 அடுத்தது வரும். அடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருங்க? இங்கே ஒன்றுங்களா, இங்கே 2, ஓகே? அப்போ 7 பை 10. அடுத்தது கோணம் ஏ 75 டிகிரி, கோணம் சி பி 60 டிகிரி அப்படின்னா இப்போ 180 டிகிரி வரணும் இல்லையா? அப்போ என்ன வரும்? 45 டிகிரி. இதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 180 டிகிரி கிடைக்கும். அரைவட்டத்தினுடைய சுற்றளவு காண்பதற்கு π + r × r அலகுகள். 3/75% கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சோம்னா என்ன வருங்க? 4% பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோங்க? 3/75 × 100 போடுவோமா? இப்போ இது பார்த்தீங்கன்னா 25 25 அடித்தோன்னா இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ் வருங்களா? எகெயின் 3 3 கேன்சல் ஆயிரும், ஆன்சர் என்னதுங்க? 4 4%, ஓகேவா? அடுத்து x²-x - 6 என்ற கோவையின் காரணிகள் என்ன? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளை அப்படியே இதை எடுத்து நம்ம பார்த்தோம்னாவே தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இங்கே என்ன இருக்குது? இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் வந்திருக்கு, சரிங்களா? இப்போ இதில் எதெல்லாம் ஒரு இது மைனஸ் ஒரு இது ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல -×-ப்ளஸ் ஆயிரும், இது வராது. அப்போ இதுவும் இதுவும் ஆன்சராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை ரெண்டையும் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை, சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம், சரிங்களா? ஒரே ஒரு காரணி மட்டுமே எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸ் எடுத்துக்கிட்டு x-2 இதை மட்டுமே ஃபஸ்ட்டு பண்ணுவோம், சரிங்களா? இப்போ x²-2x வரும், ஓகே? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 மட்டுமே எடுத்துக்குவோம், சரிங்களா? 3 எடுத்துக்கிட்டு x-2 போடுறீங்க. x-2 போட்டீங்க அப்படின்னா என்ன வரும்? 3x
மைனஸ் டூன்னு வரும். சாரி, த்ரீ டூ சார் சிக்ஸ், மைனஸ் சிக்ஸ்னு வரணும். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே என்ன வந்திருக்குங்க? இங்கே எக்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போடலாம். சரிங்களா? இப்போ இதை எடுத்துக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் வரணும் நம்ம இது போடும் பொழுது. சரியா? இப்போ நம்மளுக்கு இது ரெண்டு தான் நம்ம எடுத்து பார்க்கணும். இது ரெண்டையும் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பார்த்தோன்னே தெரிஞ்சிடலாம். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இது போடும்போது பாருங்கள், இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் மைனஸ் டூ எடுத்து ஃபஸ்ட்டு எக்ஸால் போடுவோம். எக்ஸால் போடும்பொழுது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ்னு வரும். அடுத்தது நம்ம த்ரீ கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் த்ரீ. சரியா? இப்போ த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ டூ சார் சிக்ஸு. ஓகே, என்ன சிக்ஸ் மைனஸ் சிக்ஸு, ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் மைனஸ் சிக்ஸ் வரும். அப்போ நம்ம போட்டும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க? எக்ஸ் ஸ்கொயர் இங்கே என்ன இருக்குங்க? மைனஸ் டூ எக்ஸ், இங்கே ப்ளஸ் டூ த்ரீ எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் தான் வரும். மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அங்கே சப்ராக்ஷன் நடக்கும். அப்போ நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கும். ஆனால் என்ன எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் வரும். சரிங்களா? ஏன்னா த்ரீ தான் பிக்கஸ்ட் நம்பர். அங்கே என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ ப்ளஸ் எக்ஸ் வரும், இங்கே மைனஸ் சிக்ஸ் வரும். அதுவே இங்கே நம்ம போடும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ் 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 ப்ளஸ் டூ எடுக்கிறோம். சரிங்களா? இதை எடுக்கிறோம். இது எடுக்கும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் வருது. அதுவே நம்ம மறுபடியும் மைனஸ் த்ரீயால் போடுங்க. இதையே எடுத்துட்டு மைனஸ் த்ரீயால் நம்ம இங்கே போடும் பொழுது மைனஸ் த்ரீ எக்ஸ். ஓகேவா? இங்கே என்ன வரும்? மைனஸ் த்ரீ எக்ஸ் வரும். அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, அப்போ மைனஸ் தான் வரணும். த்ரீ டூ சார் சிக்ஸு, மைனஸ் சிக்ஸ் வரணும். ஓகேவா? இப்போ நம்ம ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இங்கே என்ன இருக்குங்க? மைனஸ் எக்ஸ் தான் போடுவோம், ஏன்னா இதுதான் பிக்கஸ்டாக இருக்குது. அப்போ மைனஸ் சிக்ஸு. ஓகேவா? இது போல் வரும். இப்போ ஆன்சர் நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்து 8000ல் 5% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 400 நம்ம பார்த்தோம்னாவே தெரிஞ்சிடும். 4 5 10. சாரி, 5/100. ஏன்னா பர்சன்டேஜ் 5% அப்படிங்கிறது 100 வரும். அப்போ 5 8 40, 400 வரும். ஓகேங்களா? அதே போல தான் ஏற்கனவே பண்ணுதான். 180 degree வரணும் அப்படின்னா இதில் எந்த ஆப்ஷன் எடுத்தால் உங்களுக்கு 180 degree கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடலாம். அடுத்து சாய் சதுரத்தின் பரப்பளவு என்ன? சாய் சதுரத்தின் பரப்பளவு காண்பதற்கு ஹாஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ. ஓகே, அரை வட்டம் என்பது வட்டத்தின் இரண்டில் ஒரு பங்கு. சரிங்களா? ஒரு வட்டம் இருக்கும், அரை வட்டம் அப்படிங்கிறது இரண்டு பங்கு இருக்குது, இரண்டில் ஒரு பங்கு அரை வட்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதுதானே அரை வட்டம், இந்த பார்ட்டு தான் அரை வட்டம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அடுத்தது 8000க்கு 10% ஆண்டு வட்டி விகிதம், 2 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16th sum, 8000க்கு 10% ஆண்டு வட்டி விகிதம், 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என். சரிங்களா? இப்போ பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8000. இங்கே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10%. ஓகேங்களா? 10/100 ஹோல் பவர் என் ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்? இயர் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே ஸ்ட்ரைக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 0 0 கேன்சல் அப்படி உள்ளே வச்சு பண்ணுறீங்க. சரிங்களா? அடுத்தது மிச்சம் இருக்கிறது 1/10 இருக்கும். அப்போ 1/10 அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு இங்கே அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள், 8000 × 1 × 1 1 square, 10 × 10 100. ஓகே, இப்போ 20 கேன்சல், இப்போ எவ்வளோங்க ஆன்சர்? 80. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 3x² 4x5, மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். மல்டிப்ளை பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னவாக இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. சரிங்களா? பேஸ் சமமாக இருக்கும்பொழுது நம்ம மேலே இருக்கிறத நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆட் பண்ணிடுவோம். அப்போ 4 3 12, இங்கே இருக்கிறது அப்படியே ஆட் ஆகும். அப்போ 12x/7 வரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கோணம் ஏ அப்படிங்கிறது 90 degree அப்படின்னா அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் கர்ணம்னு சொல்லுவோம், அது ஆப்போசிட்டில் இருக்கிறது பிசி தான் வரும். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தனி வட்டி மட்டும் கேட்குறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னதுங்க? பிஎன்ஆர். ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? பி எவ்வளோ? 200 × n ங்கிறது நம்மளுக்கு
டூ இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 10% அப்படியே பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் 100 ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகுமா, 2 × 4 = 10 = 40 ஓகே. அடுத்தது விட்டத்திற்கும் ஆரத்திற்கும் உள்ள தொடர்பு, விட்டத்திற்கும் ஆரத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னதுங்க, விட்டம் அப்படின்னா 2 × ஆரம், ரெண்டு ஆரம் சேர்ந்தது தான் ஒரு விட்டம் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் இங்கே சொல்கிறது ஓகேவா. டயாமீட்டர் இது ரேடியஸ் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றில் எவை செங்கோண முக்கோணத்தின் கோணங்களாக அமையும், ஒரு செங்கோண முக்கோணம் ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் இருக்குது அப்படின்னா இதில் எது வந்து 90 டிகிரி தான் ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் கொடுத்துருக்கறதுல எது 90 டிகிரி வருதுன்னு பாருங்கள், அதுதான் செங்கோண முக்கோணத்தின் கோணங்களாக அமையும் ஓகேவா. அடுத்தது இதில் வந்து படி உறுப்பின் படி என்னன்னு கேட்குறாங்க, படினா என்னென்னா அடுக்குகள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. பவர் படினா பவர் சரியா. அப்போ இங்கே 2, 3 தான் இதுக்கு படிகளாக வருது ஓகேவா. ஸோ இது டோட்டலாக நம்மளுக்கு ஃபைன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கையில் 15% பிஸ்கட்டுகள் 30 அப்படின்னா பிஸ்கட்டுகளின் மொத்த எண்ணிக்கை சரிங்களா. 100% இருக்குது ஒரு பிஸ்கட்டில் ஒரு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு 100% இதில் வந்து 15% தான் ஒரு பாட்டிலில் இருக்கக்கூடிய 15% பிஸ்கட்டுகளுடைய எண்ணிக்கை சதவீதத்தில் சொல்லும் பொழுது 30 அப்படின்னா அப்போ அந்த மொத்த பிஸ்கட்டுகளுடைய எண்ணிக்கை என்ன. அப்போ மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியாது, அதை எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 15 சரிங்களா. அப்போ 30/X × 100 போடுவோம் சரிங்களா. போட்டோம்னா நம்மளுக்கு 200 கிடைக்கும் சரியா. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடுக்கு போகும், ஆட்டோமேட்டிக்காக தலையில் மாறும் இல்லையா. இப்போ போடும் பொழுது நம்மளுக்கு 200. அடுத்து சராசரி காண்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற இந்த வேல்யூ எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோங்க, எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி கீழே இது எத்தனை நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணுவோம் சரிங்களா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 டோட்டலாக 10 இருக்குது. அப்போ கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 10 போட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இடைநிலை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடைநிலைனா மீடியன் சரிங்களா. அப்போ மீடியன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா